அனைவருக்கும் வணக்கம். கூகுள் நம்ம எல்லாருமே கேள்விப்படுற சர்ச் இன்ஜின். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம கூகுளை எத்தனை தடவை யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா, குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 தடவையாவது நம்ம வந்து இந்த கூகுள் வந்து யூஸ் பண்றோம். இந்த கூகுளுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாதுங்க. வரலாறா இருக்கட்டும், புவியியலா இருக்கட்டும், அறிவியலா இருக்கட்டும், இல்ல ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், இல்ல எந்த நாட்டோட வரலாறு, எந்த இடத்துல எந்த நேரத்துல என்ன நடந்துச்சு, இது மாதிரி இந்த கூகுளுக்கு வந்து தெரியாத விஷயங்களே கிடையாது. எதை பத்தி நீங்க டைப் பண்ணாலும் அதை பத்தின விஷயங்களை கூகுள் வந்து எடுத்து கொண்டு வந்து நம்ம கையில வந்து கொடுத்துரும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த கூகுள். கிட்டத்தட்ட இது ஒரு என்சைக்ளோபீடியா அப்படின்னே சொல்லலாம். இப்ப என்சைக்ளோபீடியா கூட அப்டேட் ஆகாத ஒரு புத்தகம். அதாவது இப்ப வந்து இந்த வருஷம் எழுதுனாங்கன்னா அடுத்த அப்டேட் வந்து அடுத்த வருஷம் தான் கிடைக்கும். ஆனா கூகுள் அப்படி கிடையாது, இட்ஸ் டைனமிக், டெய்லி அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு காலையில இப்ப நான் அந்த வீடியோ பேசும்போது மணி வந்து கரெக்டா 12:11 என்ன நடந்தது இந்த உலகத்துல அப்படிங்கறத கூட கூகுளை யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்க விஷயம், மனித கண்டுபிடிப்புல ஒரு சிறந்த ஒரு விஷயம், தலை சிறந்த ஒரு விஷயம். அதை யூஸ் பண்ணி படிப்புக்கு யூஸ் பண்ணிருக்கலாம், இல்ல வந்து ஆராய்ச்சி எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணிருக்கலாம். ஒரு சில பேர் தவறான வழியில கூட பயன்படுத்தி இருப்பாங்க. எனிஹவ், கூகுள் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் திங் இன் திஸ் வேர்ல்டு. அதை கண்டுபிடிச்சதுக்கு எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். அது நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம்தான். ஆனா கூகுள்கிட்ட கூட நம்ம கேட்கக்கூடாத ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இது என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கூகுள்ல வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இட் இஸ் ஃப்ளட்டட். அதாவது பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள் வந்து கூகுள்ல வந்து கிடைக்குது. இதுல வந்து குறிப்பிட்டு ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு டிசீஸ் வந்தாலோ, ஒரு சின்ன ஒரு ஒரு வியாதி வந்தாலோ அதை வந்து கூகுள் வந்து போட்டு பாக்குறாங்க. அந்த வியாதியோட சிம்டம்ஸை வந்து என்ன பண்றாங்கன்னா கூகுள் வந்து போட்டு பாக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இது நடந்த ஒரு விஷயம், அதனால சொல்றேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, நாக்கு வந்து அவனுக்கு வந்து ப்ரௌன் கலர்ல மாறிடுச்சு. நாக்கு வந்து ப்ரௌன் கலர்ல மாறிடுச்சு. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதை வந்து கூகுளில் போய் சிம்டம்ஸை போட்டிருக்காரு. அப்போ நாக்கு வந்து ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்னென்ன நோயெல்லாம் வருமோ அது எல்லா நோயும் கூகுள் வந்து காமிச்சிருக்குது. அப்போ இவன் ஏற்கனவே பயந்து போயிருக்கான். அப்போ இந்த மாதிரி நாக்கு ப்ரௌன் கலரில் மாறிச்சுங்கும் போது பெரிய பெரிய நோய்களெல்லாம் கூட காமிச்சிருக்கு. ஸோ அது வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, சைக்காட்ரிக்கா அவன் மைண்டுக்குள்ளே உட்காந்து அது இதுன்னு புலம்ப ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி டாக்டரை போய் பார்த்து ஏதோ ஒரு சாதாரண சத்து குறைபாடு சரியாயிடுச்சு. அப்போ இந்த கூகுள்ல வந்து சிம்டம்ஸ், நமக்கு நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், வயிறு வலி, தலைவலி, கை வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி விஷயங்களை கூகுள்ல சிம்டம்ஸா நீங்க போட்டீங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும் கூகுள் அப்படின்னா, அது வந்து ஒரு 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 கூகுள் டாக்டர், அதாவது கூகுள் டாக்டர் வந்து என்னன்னா அவருக்கு வந்து தெரியாது இதுதான் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண தெரியாது. இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அதை எடுத்துக்கொண்டு வந்து உங்க முன்னாடி கொட்டிடும். அதனால இது தேவையில்லாம உங்க மைண்டுக்குள்ள போய் உட்காந்து சைக்காட்ரிக்கா வந்து மக்களை வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை வந்து பல டாக்டர்கள் யூடியூப்ல சொல்றத நானே வாயால கேட்டிருக்கேன். உங்களோட சிம்டம்ஸை வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணாதீங்க. இப்போ கூகுளில் ஆன்லைன் டாக்டர்ஸ் இருப்பாங்க, சித்தா டாக்டரோ, ஹோமியோபதி டாக்டரோ, இல்லை வந்து அலோபதிக் டாக்டரோ, ஆன்லைன் டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட கன்சல்டிங் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் சும்மா உங்களோட சிம்டம்ஸை போய் கூகுளில் போய் அடிச்சிங்க அப்படின்னா அது பலதரப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வரும். தேவையில்லாமல் சைக்காட்ரிக்கே நீங்கள் பாதிப்படைஞ்சு அப்புறம் அதே நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. இன்னொன்னு, நம்ம ஹியூமன் பாடியோட ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது வந்து நம்ம மூளை என்ன சொல்லுதோ அதை வந்து நம்பும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து ஒரு நோயே இல்லை, ஆனா நீங்க அந்த நோய் இருக்கு நீங்க நினைச்சிட்டீங்க, மூளை நம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா பாடி வந்து அதை ரெக்ரியேட் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்கா. அதனால நெவர் கூகுள் யுவர் சிம்டம்ஸ். உங்களோட சிம்டம்ஸ் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இதாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் கூகுளில் வந்து சர்ச் பண்ணவே பண்ணாதீங்க. இது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு தத்ரூபமாக நடந்த ஒரு விஷயம். அவன் எதை நினச்சி பயந்தான் அப்படின்னா, நாக்கு வந்து ப்ரௌன் ஆகிருக்கு அப்படின்னா வந்து லிவரில் ப்ராப்ளம் இருக்கும், அதனால தான் நாக்கு வந்து இத்தனைக்கு ஒரு குடிப்பழக்கம் கிடையாது, நாக்கு வந்து ப்ரௌனாக இருக்குன்னா லிவரில் வந்து ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பயந்தான். ஆனால் அவனுக்கு வந்து நாக்கு ப்ரௌனாக இருந்ததுக்கு காரணம் வந்து வேற ஒரு ரீசன், அதுக்கப்புறம் அவனுக்கு சரியாயிடுச்சு. அதனால கூகுளில் சிம்டம்ஸை பார்த்தா அவனே பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, பின்னாடி வலிக்குதுன்னு அவனே இமேஜின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பாதி மெண்டல் ஆகிட்டான்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதனால் இந்த என் லைஃப்பில் இந்த கடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கொண்டு ஷேர் பண்ணுறேன். நெவர் கூகுள் யுவர் சிம்டம்ஸ். உங்களுக்கு அப்படி உண்மையிலே வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா
உங்கள் ப்ராப்பரான ஒரு கன்சல்டண்ட்டை பாருங்கள், சித்த வைத்தியரோ உங்களுக்கு யாரை வந்து ஒத்து வருமோ அவங்கள பார்த்து மெடிக்கேஷன் எடுத்துக்கோங்க. மெடிசின்ஸை பற்றி கூகுளில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு மெடிசன் வந்து வாங்குறீங்க, இப்போ ஒரு ஆயுர்வேதத்தில் வந்து அஸ்வகந்தா இருக்குது, அஸ்வகந்தாவோட ஒரு லேகியம் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா கூகுளில் பார்க்கலாம் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அது சாப்பிட்டா உடம்பு வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுமா, இல்லை நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு டவுன் ஆகுமா, இல்லை என்னென்ன விஷயங்கள்லாம் அது வந்து நல்லது, இல்லை யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் வந்து கூகுளில் பார்க்கலாம், மெடிசினல் ரிசர்ச் பண்ணலாம். ஆனால் சிம்டம்ஸோட ரிசர்ச் பண்ணும் போது அது வந்து நமக்கு தேவையில்லாத சைக்காட்ரிக் பாதிப்பாகிடும். ஸோ தயவு செஞ்சு உங்களோட சிம்டம்ஸை கூகுளில் போய் ரிசர்ச் பண்ணாதீங்க, தேவையில்லாத ஒரு சைக்கிள்குள்ளே மாட்டிக்காதீங்க.